அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 124. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே காரைக்குடி அழகப்பா பதின்ம மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த மாணவி செல்வி அழ.மை அவர்கள் நூல் கருத்துரை வழங்குவதற்காக வருந்திருந்திருக்கின்றார்கள். மெய்யம்மியினுடைய அந்த சுய விவர குறிப்பினை நான் பார்த்தேன், மெய் சிலித்து போனேன். அவங்களோட ஏன்னா எல்லா பக்கத்துலயும் அவங்க பேச்சு போட்டி, கவிதை போட்டி, வினாடி வினா போட்டி, அனைத்து போட்டிகளையும் மாவட்ட, மாநில, பன்னாட்டு அளவுகளில் கலந்துட்டு முதல் பரிசை வென்றிருக்கக்கூடிய மாணவி, பட்டிமன்ற பேச்சிலும் வெளுத்து கட்டக்கூடிய ஒரு மாணவியாக இருக்கின்றார். கேப்டன் தொலைக்காட்சியிலே பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஒரு ஒரு அணியின் சார்பாக வாதாடக்கூடிய வாதத்திறமை மிகுந்த மாணவியாகவும் அவரை நான் அந்த குறிப்பிலே பார்த்தேன். ஒரு 3 பரிசுகளை அம்மா தேவி நாச்சியப்பன் அம்மா கூறியதை போல அழ.வள்ளியப்பாவினுடைய 100 விழா போட்டியிலே 3 பரிசுகளை அவர் வென்றிருக்கின்றார். அந்த முதலாவதாக அவர் கதை சொல்லும் போட்டியிலே முதல் பரிசினை வென்றிருக்கின்றார். அடுத்ததாக சோமலே 100 விழா போட்டிகளிலே கலந்து கொண்டு பேச்சு போட்டியில், அது குறிப்பாக பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டு கல்வி வள்ளல் அழகப்பறை குறித்து பேசியதற்காக மாவட்ட ஆட்சி மதிப்பிற்குரிய மதுசூதனன் ரெட்டி அவர்களினுடைய கரங்களால் முதல் பரிசினை பெற்றிருக்கின்றார். ஒரு மாவட்ட ஆட்சியரினுடைய கரங்களிலே முதல் பரிசை பெறுவது என்பது அவ்வளவு லெகுவான காரியம் இல்லை. அதற்கு மேலாக அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திண்ணை என்ற அமைப்பிலே இணைய வழியில் கலந்து கொண்டு அவையார் குறிக்கும் சிறப்புரை நிகழ்த்தியிருக்கின்றார். நான் ஒரே ஒரு சிறப்புரையை பார்த்து மெய்சிலிர்த்து போனேன். கல்லூரிகளிலே சிறப்பு விருந்தினர்களை அழைக்கின்ற பொழுது பெரிய பெரிய சிறந்த தமிழகம் அறிந்த நல்ல பேச்சாளர்களை தேர்வு செய்வார்கள். அந்த அதற்கு நிகராக இந்த மெய்யம்மையும் திகழ்கின்றார். எனவே அவரை சென்ற ஆண்டு திருப்பத்தூரிலே இருக்கக்கூடிய ஆறுமுகம் பிள்ளை சீத்தையம்மாள் கல்லூரியிலே மகளிர் தின விழாவிற்காக அவரை சிறப்பு விருந்தினராக அழைத்து பேச வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த கருவிலே திருவுடையார் என்று சொல்லுவார்கள் சிலரை மட்டுமே. அந்த அடிப்படையிலே மெய்யம்மையும் கருவிலே திருவுடைய ஒரு குழந்தையாக திகழ்கின்றார். அவருடைய தாத்தா மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய காப்பிய கவிஞர் மீனவன் அவர்கள். எனவே அவர்களினுடைய அதை மீன் குஞ்சுக்கு நீந்தவா கற்றுத்தர வேண்டும் என்பார்கள். அதை போல அந்த நல்ல இலக்கிய பரம்பரையை சார்ந்தவர் மெய்யம்மை. அவர்களுடைய அப்பா பேராசிரியர், அம்மா பொறியாளர். இருப்பினும் அவர்களும் நல்ல பேச்சாளர்கள், கட்டுரையாளர்கள், படைப்பாளர்கள் என பல்வேறு தளங்களிலே இயங்கி வருகின்றார்கள். குடும்பமே இலக்கிய குடும்பமாக இருப்பதால் மெய்யம்மையினுடைய அறிவும் நம்மை சிலிர்க்க வைக்கிறது. அதாவது கிரிக்கெட்டை பொறுத்தளவில் 6 6 அடிச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் அவங்களுடைய அந்த சுய விவர குறிப்பை பார்க்கிறப்ப எதை எடுத்தாலும் முதல் பரிசு, முதல் பரிசு, முதல் பரிசு அப்படிங்கிறத தாண்டி எதையுமே பார்க்க முடியல. அது மாதிரி அவங்க வந்து ஒரு வலையொலி வச்சிருக்கிறாங்க, மெய்யப்பன் அழகப்பன் என்கின்ற ஒரு வலையொலியினுடைய ஒரு இயக்குநராகவும் அமைப்பாளராகவும் இருந்து கொண்டு அதிலே 108 திவ்ய தேசங்களை குறித்து பதிவிட்டு வருகிறார். அது பக்தியை பேசுவதற்கு எவ்வளவு முதிர்ச்சி வேண்டும். 10ஆம் வகுப்பு தான் படிக்கிறார், ஆனாலும் அந்த பக்தி தளத்திலும் அவர் பல்வேறு சிறப்பு வருகின்றார். பள்ளியிலே சிறப்புரை, சுதந்திர தினம், குடியரசு தினம், ஆசிரிய தினம், கல்வி வளர்ச்சி நாள் போன்ற பல்வேறு நல் நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு தன்னுடைய சிறப்பான பேச்சு முத்திரையினை பதிவு செய்திருக்கின்றார். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று வைணவ கடவுள் திருமாலை சுட்டுவார்கள். அதை போல ஓங்கி உலகளந்த ஒரு குழந்தையாக திகழக்கூடிய அவர்கள் இன்று நம்மிடையே குழந்தை கவிஞர் அழ.வள்ளியப்பா அவர்களினுடைய நீலா மாலா என்கின்ற நூல் குறித்து கதை, அந்த கதை நூல் குறித்து இன்று நம்மிடையே பகிர இருக்கின்றார்கள். 1976 கோகுலம் இதழிலே ஒரு 8 தொடர்ச்சியாக வந்த கதைதான் இந்த நீலா மாலா கதை என்பதாக நான் அறிந்தேன். அந்த கதை குறித்து இன்று நம்மிடையே பதிவு செய்ய வருகின்றிருக்கக்கூடிய மெய்யம்மை, பேருக்கேற்றார் போல மெய்மைத்தன்மை கொண்ட மெய்யம்மை அவர்களை நாங்கள் வருக வருக என வரவேற்று அமைகின்றோம். நன்றி. இந்த வாசிப்பு முற்றத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அன்னாளானா மெய்யம்மை. நான் காரைக்குடி அழகப்பா பதின்ம மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
குழந்தை கவிஞர் அழகப் ஐயாவை தொடர்ந்து அவரது மகள் திருமதி தேவிநாச்சி அப்பன் அவர்கள் நடத்தி வரும் கவிமணி குழந்தைகள் சங்கத்தின் உறுப்பினர். ராயவரம் மண் பிறந்து உமையாள் மடி பிறந்து காந்தி பாட சாலையிலே கல்வியையும் தான் கற்று வங்கியிலே பணிபுரிந்து வள்ளியாட்சி கரம் பிடித்து பெண்ணாண்டும் ஆணன்றும் பெருமையுடன் பெற்றெடுத்து எழுத்துலகில் தனக்கெனவே ஓரிடத்தை பிடித்து நின்ற கோகுலத்தின் ஆசிரியர் கவிஞரையா வள்ளியப்பர், மலரும் உள்ளத்தை மழலைக்கு தந்தவர் பாட்டன் காந்தியை பாட்டிலே வடித்தவர், குழலினிது யாழினிது குழந்தை கவிஞரது சொல்லினிது வரியினிது சொல்லிலுள்ள பொருளினிது, அள்ளி அள்ளி குடித்தாலும் அமிர்தமும் திகட்டிவிடும் அனுதினமும் படித்தாலும் அவர் பாடல் திகட்டாது, ஐயாவின் திருமகளாம் ஆச்சி தேவி நாச்சியப்பன் அவர்களை கொண்டாடி ஆனந்தம் காண்கின்றார், கவிஞரது கவிதைகளும் கவிஞரது பெருமைகளும் காலங்கள் உள்ளவரை கடுகளவும் குறையாது ஞானங்கள் உள்ளவரை நினைவுகளும் மறையாது என குழந்தை கவிஞரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். தமிழ்ல குழந்தை பாடல்கள் என்றவுடன் நம்மளுடைய நினைவுக்கு வரும் பெயர் குழந்தை கவிஞர் அழ.வள்ளியப்பையாதான். அவர் கவிமணியை தன் குருவாக கொண்டவர். பள்ளி சிறுவர் சிறுமியர்கள் பாடி பாடி மகிழ்வெய்த தெல்லி தெளித்த செந்தமிழில் தேனார் கவிகள் செய்து தரும் வள்ளியப்பா என்று குழந்தை கவிஞரை பாராட்டியவர் கவிமணி. இவர் கவிஞர் அப்படிங்கிறதால கவிதைகள் மட்டும்தான் எழுதியிருப்பார்னு நான் நினைச்சேன். ஆனா கதைகள் கட்டுரைகள் மற்றும் நாவல்களையும் எழுதியிருக்கார். இவர் எழுதிய நாவல்கள் பர்மாராணி, மணிக்குமணி, நீலாமாலா. இந்த மூன்று நாவல்கள்ல என்னை மிகவும் கவர்ந்த நாவல் நீலாமாலா. இந்த நாவல் என்னை மட்டுமா கவர்ந்தது, பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் படித்து மகிழ்ந்த கதை, பார்த்து மகிழ்ந்த கதை. ஆம், சிறுவர்களுக்காக கல்கி நிறுவனத்திலிருந்து வெளிவந்த ஒரு சிறந்த பத்திரிகை கோகுலம். அப்பத்திரிகையான கோகுலத்துல 1976 தொடர்ந்து 8 எழுதியிருக்காரு கவிஞர். அப்போது பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் படித்து மகிழ்ந்த கதை. பின் 1983 1989 அச்சிறுவர் மாத இதழான கோகுலத்துக்கே பொறுப்பாசிரியராகவும் பணியாற்றியிருக்கார். 1977 இந்த தொடர் நாவல் புத்தக வடிவம் பெற்றது. இதற்கு புத்தக வடிவத்தை கொடுத்தவங்க குழந்தை புத்தக நிலையத்தார். பிற்காலத்துல இந்நாவல் பொதிகையில தொலைக்காட்சி தொடராக வந்தது. இப்பொழுதெல்லாம் தொலைக்காட்சி பெட்டியை திறந்தாலே எண்ணற்ற தொடர்கள் தினந்தோறும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன, அதுவும் நெடுந்தொடர்கள். ஆனால் 80களில் தூர்தர்ஷனில் மட்டும்தான் தொடர்கள் ஒளிபரப்பப்படும். அதுவும் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு என்று ஒற்றை தொடர்களாக வலம் வந்தன. ஒரு தொடர் வாரம் ஒருமுறை தான் ஒளிபரப்பப்படும். இந்த வாரம் ஒரு முக்கியமான திருப்பத்தில் முடியும் தொடர் அடுத்த வாரத்திற்கான இயக்கத்தினை அதிகரிக்கும், எப்பொழுது அடுத்த வாரம் வரும் என வலிமையில் விழிவைத்து காத்திருக்க வைக்கும். அப்படி இயங்கிய பல்லாயிரக்கணக்கானோரில் என் அம்மாவும் ஒருவர். அப்படியான தொடர்களில் 80களின் இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் திரைமலர் என்ற நிகழ்ச்சிக்கு பின் நீலாமாலா ஒளிபரப்பாகியுள்ளது. இதில் நீலாவாக நடித்த குழந்தை நீலா பிற்காலத்தில் விடுகதை என்ற படத்தின் மூலம் புகழ் பெற்றார். இதில் சங்கிலியாண்டி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த விஜய் என்னும் நடிகர் தலைவாசல் படத்தின் மூலம் தலைவாசல் விஜய் என புகழ் பெற்றார். அதுவரை அவரை மக்கள் சங்கிலியாண்டி என்றே அறிவர். இத்தொடரை இயக்கிய இயக்குனர் செல்வா அமராவதி தலைவாசல் போன்ற படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர். இவ்வாறு பல பிரபலங்களை உருவாக்கியுள்ளது இந்த நீலாமாலா தொடர். இப்புகழ் அனைத்தும் குழந்தை கவிஞரையே சேரும். இப்பொழுது நாவலுக்குள் செல்வோம். சிறுவர்களுக்காக கதைகள் எழுதும் போது வள்ளியப்பையா ஒரு சிறந்த உத்தியை கையாண்டுள்ளார். ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று ஆவலை உண்டாக்கும் வகையில் தொடராக எழுதி சென்றிருக்கின்றார். அதனால் புத்தகத்தை கையில் எடுத்தாலே மேலே மேலே படித்துக் கொண்டு போக தூண்டுகிறது அந்த நிகழ்ச்சிகளின் அடுக்கு வரிசை. பூங்குடி கிராமத்துல வசிக்கும் ஒரு ஏழை சிறுமி நீலா, சென்னையில புகழ்பெற்ற டாக்டரின் மகள் மாலா, இருவரும் வேற்றுமையின்றி பழகுகின்றனர், இணைபிரியாத தோழிகளாகின்றனர். இவர்களது அன்பினால் பல நன்மைகள் விளைகின்றன, இவர்களது நட்பினால் பல அற்புதங்கள் நிகழ்கின்றன. இக்கவிஞரும் புதுக்கோட்டை மாவட்டம் ராயவரத்துல உள்ள காந்தி பாடசாலையில தான் தன்னோட ஆரம்ப கல்வியை தொடங்கியுள்ளார். பூம்படி கிராமத்துல உள்ள ஆரம்ப பாடசாலைக்கும் காந்தி மகானின் பெயரை வைத்துள்ளார் கவிஞர். இது அவருடைய காந்திய பற்றை காட்டுகிறது. அப்பாடசாலையில 5 பயிலும் நீலாவுக்கு கலெக்டர் கையால 7 பரிசுகள் வழங்கப்படுகின்றன. 7 பரிசுகள் பெற்ற ஒரு குழந்தை சந்தோஷத்தில் துள்ள வேண்டாமா? ஆனால் நீலா துள்ளவில்லை. ஏன்? தான் பெற்ற வெற்றியை காட்டிலும் தன் வெற்றியை கண்டு மகிழ தன்னை 2 சுமந்தது மட்டுமல்லாமல் தந்தையின் மறைவுக்கு பின் தன்னை தோளிலும் சுமந்து கொண்டிருக்கும் தாய் வரவில்லையே என்ற அவளுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் நீலா தன் தாயின் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறார் கவிஞர். தாயோ தான் வேலை பார்க்கிற இடத்துல எஜமானி அம்மாளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த அம்மாளை கவனிப்பதற்காக தன்னுடைய மகளின் வெற்றியை காண அங்கு வரவில்லை. இவ்விடத்துல தாய்க்கு இருக்கும் கடமை உணர்வையும் பொறுப்பையும் விசுவாசத்தையும் உணர்த்துகிறார் கவிஞர். இவ்விழாவுக்கு தலைமை வகித்தவர் அந்த ஊர் பணக்காரரான பரமசிவம் பிள்ளை.
பரமசிவம் பிள்ளையின் வீட்டுலதான் நீலாவுடைய அம்மா மீனாட்சி அம்மாள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். நீலா ஏழை என்பதால் அவருடைய மேற்படிப்புக்கான செலவை பரமசிவம் ஐயா ஏற்றுக்கொள்வதாக கூறுகிறார். இதன் மூலமாக கவிஞர் ஒவ்வொரு ஊரிலும் அந்த ஊர் பணக்காரர்கள் ஏழை குழந்தைகளின் படிப்புக்கு உதவ வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை முன்வைத்துள்ளார். நீலா இன்றுதான் ஏழை, அன்றில்லை. நீலாவோட தந்தை குமாரசாமி தீ விபத்தொன்றில் ஒரு குழந்தைய காப்பாற்ற போகும்போது தன்னோட உயிரை விட்ட தியாகம் செய்தார். பின்னர் அவருடைய இறப்புக்கு பின் கூட இருந்த உறவினர்கள் எல்லாம் குளிபறிக்க நீலாவும் மீனாட்சி அம்மாளும் ஏழையாகிவிட்டாங்க. நேற்றைய பணக்காரன் இன்றைய ஏழை, இன்றைய ஏழை நாளைய பணக்காரன். அதனால ஏழை பணக்காரன் என்பது என்றும் நிரந்தரம் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் கவிஞர். அதிக பரிசுகள் பெற்ற நீலாவுக்கு வழங்கப்பட இருந்த வெள்ளிக்கோப்பையை அவளால மேடையில பெற முடியாது. காரணம், பரமசிவம் பிள்ளையின் தங்கை மகன் முரளி சொன்ன பொய், மீனாட்சி அம்மாள கருந்தேல் கடித்து விட்டது என்ற பொய், நன்றாக படிக்கும் பிள்ளைகள் மீது மற்ற பிள்ளைகளுக்கு பொறாமை உண்டு என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் கவிஞர். இவன் பொறாமையால செய்த செயலை காட்டிலும் தற்காலத்துல கொலை செய்ய வைத்து விட்டது இப்பொறாமை உணர்வு. அதன் விளைவு காரைக்கால்ல 8ஆம் வகுப்பு படித்த பாலமணிகண்டனின் மரணம். பொறாமையும் ஒரு உணர்வுதான், அது எல்லோரிடத்திலும் உண்டு. ஆனால் அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். தான் வாங்கின வெள்ளிக்கோப்பையை தன்னோட குடிசையில வைக்க இடமில்லாமல் நீலாவும் மீனாட்சி அம்மாளும் பரமசிவம் ஐயாவின் வீட்டுக்கு போறாங்க. அங்க பரமசிவம் ஐயாவின் மனைவி பார்வதி அம்மாள் சத்தம் போட்டுக் கொண்டிருக்காங்க. நீலாவுடைய படிப்புக்கான செலவை பரமசிவம் ஐயா ஏற்றுக்கொண்டதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த இடத்துல கவிஞர் சொல்றத நாம் உற்று நோக்க வேண்டும். மீனாட்சி தங்களை பற்றிதான் பேசுகிறார்கள்னு தெரிஞ்சதும் மீனாட்சி அம்மா நீலாவோட கையை இழுத்து கொண்டு, நீலா ஒட்டு கேட்க கூடாது, வா போகலாம் என சொல்கிறார். எவ்வளவு பெரிய விஷயத்த குழந்தைகளோட மனதில் ஆழமா பதிய வைக்கிறார் கவிஞர், பார்த்தீர்களா? விடுமுறைக்கு பரமசிவம் ஐயாவோட மகள் நளினி, பேத்தி மாலா, பேர குழந்தை ரவி மூவரும் கிராமத்துக்கு வராங்க. மாலாதான் இந்த நாவலோட மற்றொரு கதாநாயகி. மாலாவும் நீலாவும் ஒரே வயதினர், நெருங்கிய தோழிகள். பேர குழந்தை ரவியும் நீலா கிட்ட ஒட்டி கொண்டான். பெரியவங்கள்ட்டதான் ஏழை பணக்காரன் என்ற வேதமை ஒழிய சிறு பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கூட வேற்றுமை கிடையாது என்பதுதான் இந்த நாவலோட மைய கருத்து. இதை பார்த்துட்டு இருந்த மாலாவோட அம்மா நளினி நீலாவையும் சென்னைக்கு கூட்டிட்டு போய் பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா பார்வதி அம்மா சொல்றாங்க, பேர குழந்தை ரவிய பார்த்துக்கொள்ளும், வேலைக்கார பெண்ணா கூட்டிட்டு போ அப்படின்னு. 1986 தான் நம் நாட்டுல குழந்தை தொழிலாளர்கள் தடை சட்டம் அமலுக்கு வந்தது. ஆனா இந்த நாவல் எழுதப்பட்ட காலகட்டம் 1976. இருப்பினும் அப்போதே மாலாவின் அம்மா நளினியின் வாயிலாக பார்வதி அம்மாவோட கருத்துக்கு தடை விதிச்சிருக்காரு கவிஞர். மாலாவோட அப்பா சூரியசேகர் சென்னையில புகழ்பெற்ற மருத்துவரா உள்ளார். அவர் சிறு வயதுல ஏழையா இருந்தப்போ அவரோட அவரை படிக்க வச்சு மருத்துவராக்கின பெரியவர் கதிரேசன் செட்டியார். அவரோட வழியை பின்பற்றித்தான் பரமசிவம் ஐயாவும் நீலாவின் படிப்புக்கு உதவ முன் வந்திருக்காரு. பரமசிவம் பிள்ளையின் தங்கை மகன் முரளி மாலாவை தனியா கூட்டிட்டு போய் நீலாவை பற்றி புறங்கூறுகிறான். ஆனால் மாலாவோ, சொல் வணக்கம் ஒன்னார்கன் கொள்ளட்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமையான் என்ற குரலுக்கேற்ப, முரளியிட்ட காணப்பட்ட சொல் வணக்கம் வில்லின் வணக்கத்தை போன்று தீங்கு விளைவிக்க கூடியது, அதனால அதனை நம்பல. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த பரமசிவம் ஐயா முரளிய தன்னோட வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே மறுக்கிறார். அதற்கு மாலா, இன்னா செய்தாரையொருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் என்ற குரலுக்கேற்ப முரளிய மன்னித்து விட கூறுகிறார். இந்த இரு நிகழ்ச்சிகள் மூலமாகவும் மாலாவோட பண்பு உயர்த்தி காட்டியுள்ளார் கவிஞர். பிறவியிலேயே எவனும் கெட்டவன் அல்ல, முரளியும் தன்னோட தவறுணர்ந்து நீலாவோடும் மாலாவோடும் நல்ல நட்புறவு கொண்டார். மூவரும் சேர்ந்து பூங்குடி கிராமத்துல உள்ள தாமரை குளத்தை வண்ண ஓவியமா வரைஞ்சாங்க. அதுல மாலா அழகா இருக்கும்னு அண்ணங்களை வரைஞ்சா. ஆனா நீலா சொன்னா வாத்துகள் தான் இருக்கும், அண்ணங்கள் இருக்காதுன்னு. உடனே மாலாவும் தத்திருத்துறான். இந்த சிறு நிகழ்ச்சியின் மூலமாக கவிஞர் உணர்த்துவது என்னன்னா, கண்ணால் கண்டதை மட்டும்தான் படமாக வரைய வேண்டும் அப்படின்னு. மூவரோட கூட்டு முயற்சியால இந்த ஓவியம் வந்து அபாரமாக அமைந்தது. ஒன்று வாழ்வதே சேர்ந்து வாழ்வதே சிறந்த வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறத இந்த குழந்தைங்களின் வாயிலாக உணர்த்தியுள்ளார் கவிஞர். பரமசிவம் ஐயா வாங்கிட்டு வந்த பாட்டு புத்தகத்துல இருந்து ஒரு பாட்டை மாலாவின் அம்மா நளினி அவங்களோட அம்மாவான பார்வதி அம்மாவுக்கு வாசித்து காமிக்கிறாங்க. மாடு செத்தால் அதன் தோளால செருப்பு தைக்கலாம், ஆடு செத்தால் அதன் ரோமத்தால கம்பளி தைக்கலாம், பாம்பு செத்தால் அதன் தோளால மணிப்பர்ஸ் பெல்ட் செய்யலாம், யானை செத்தால் அதன் தந்தத்தால சீப்பு பூமி செய்யலாம், செத்த மனிதன் உடலிலே செய்ய என்ன உள்ளதோ செருப்பு கூட தைத்திட தீண்டுவாரம் இல்லையே, ஆகையால் இருக்கும் போதே பிறருக்கு என்ற வரையில் உதவும். இந்த பாடலை கேட்டு எவரும் திருந்தாமல் இருப்பது சாத்தியமோ, பார்வதி அம்மாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. இந்த பாடலை கேட்டோடனே பார்வதி அம்மாவும் மனம் மாறி நீலாவை சென்னைக்கு அனுப்பி படிக்க வைக்க அனுமதிக்கிறாங்க. இந்த மாதிரிதான் குழந்தை கவிஞரோட ஒவ்வொரு பாடல்களும் சிறிய குழந்தைகளின் மனதுல பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதுல சிறிதும் ஐயம் இல்லை.
இந்த தகவல் மாலாவோட அப்பா சூரியசேகருக்கு தெரிவிக்கப்பட்டது. முரளிக்குத்தான் கொஞ்சம் ஏக்கமாக இருந்தது. சென்னையில உள்ள கவிமணி குழந்தைகள் சங்கத்தின் உறுப்பினர் மாலா. அவளோட யோசனையின்படி பூங்குடி கிராமத்திலையும் மாங்குயில் சிறுவர் சங்கம் தொடங்கப்பட்டது. தான் உண்மையிலேயே நடத்தி வரும் குழந்தைகள் சங்கத்தை இந்த நாவல்லையும் நடத்தி காமிச்சிருக்காரு கவிஞர். இதன் மூலமாக இதை படிக்கும் ஒவ்வொரு குழந்தைக்குமே நம்மளுடைய ஊர்லயும் ஒரு குழந்தைகள் சங்கம் தோன்ற வேண்டும்ங்கிற எண்ணம் வர வேண்டும்ங்கிறது தான் முக்கிய நோக்கம். மாங்குயில் சிறுவர் சங்கத்தோட முதல் நிகழ்ச்சியா ஒரு நாடகம் போடுவதென திட்டமிடப்பட்டது. நீலா கதை எழுத மாலா அதை நாடகமாக்க தலைமை ஆசிரியர் திருத்த பொன்மனம் என்ற தலைப்புள்ள ஒரு நாடகம் தயாராகியது. இந்த நாடகத்துல வரும் திருடன் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே சிறு சிறு பொருட்களை எல்லாம் திருடி கொண்டு வருவான். அவனுடைய அம்மா கண்டிக்காம விட்டதால அவன் பெரியவனாகி மிகப்பெரிய திருடனாகி விட்டான். கொலை கொள்ளைகள் எல்லாம் ஈடுபட்டான். அவன் ஒரு சிறுமியால திருத்தப்படுவான். இதுதான் இந்த நாடகத்தின் கதை குறி. முரளி இயக்கத்துல முரளி திருடனாக நடிக்க, நீலா திருடனை திருத்தும் பொன்னி என்ற பெண்ணாக நடிக்க பெரிய விளம்பரங்களோட மாரியம்மன் கோயில திறந்த வெளியரங்குல காவல்துறையின் உதவியோட நடைபெறுகிறது. இறுதி காட்சி திருடன் திருந்தும் காட்சி. தான் அனாதையாக விட்டு சென்று தனது மகள் பொன்னி வளரும் வீடு என்று தெரியாமல் அங்கே திருடன் உழைந்து விட்டான். பொன்னியை பார்த்ததும், உங்கள் பொன்மனம் தெரியாமல் உங்கள் பொன்னை திருட வந்து விட்டேன், என் பொன்னி என்னை திருத்தி விட்டால் என்னை மன்னியுங்கள் என்று கதறி அழுவான். இந்த மனதை உருக்கும் காட்சியை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் சமயம் மேடையின் கீழிருந்து ஒருவன் மேடைக்கு ஓடி வருவான். அவன் தான் பெரிய கொலைகாரன் கொள்ளைக்காரன் சங்கிலியாண்டி. அவன் மேடையில் வந்து, இந்த நாடகத்தை பார்த்ததில் என்னுடைய இரும்பு மனம் விலகி விட்டதாகவும் மனம் மாறி விட்டதாகவும் திருந்தி விட்டதாகவும் கூறி அழுதான். தான் திருடச் சென்ற இடத்தில் ஒரு சிறுமியை கொன்று விட்டதாகவும் அதன் வினைப்பயனாக காய்ச்சலில் தன் மகளை இழந்து விட்டதாகவும் அத்துக்கத்தில் மனைவி இறந்து விட்டதாகவும் கூறி அழுதான். அனைத்து மக்களும் இந்த குழந்தைகளை பாராட்டினர். பரிசாக பெற்ற 5000 ரூபாயை நீலாவும் மாலாவும் மட்டும் பகிர்ந்து கொள்ளாமல் அனைத்து குழந்தைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தனர். சிறிய வயதில் பெரிய உள்ளம். மூர்த்தி சிறிதென்றாலும் கீர்த்தி பெரிது என்பதற்கேற்ப சிறிய குழந்தைகளே ஆயினும் பெரிய திருடனை திருத்தும் வல்லமை பெற்றவர்கள். ஏடு தூக்கி இன்று பள்ளியில் பயிலும் சிறுவரே நாடு காக்கும் தலைவராய் நாளை விளங்கப் போகிறார் என்று தனது நம்பிக்கையை நிலைநாட்டியுள்ளார் கவிஞர். விடுமுறை முடிந்தது. மாலாவோட நீலாவும் சென்னைக்கு கிளம்பிட்டான். மாலாவோட பெற்றோர் நீலாவையும் தங்களோட குழந்தை போலவே நல்லா கவனிச்சுட்டு வந்தாங்க. இந்த சமுதாயம் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும்னு கவிஞர் விரும்பினாரோ அத்தகு பண்புகளை தன்னோட கதாபாத்திரங்களின் மீது ஏற்றி காட்டியுள்ளார் கவிஞர். போலீஸ் இலாக்காவில கொண்டாடப்படும் போலீஸ் வாரத்துல இந்த நாடகத்தை நடத்த திட்டமிடப்பட்டது. மொத்தம் 13 மொழிகள்ல வெளியாகும் சிறுவர் உலகம் என்ற பத்திரிகையில இவர்களோட பேட்டி வெளியிடப்பட்டது. நாம் சிறுவர்கள் தானே, நம்மால என்ன செய்ய முடியும் என்று உதட்டை பிதுக்கும் சிறுவர்களுக்கு இந்த நாடகம் ஒரு நல்ல பாடத்தை போதித்தது. இந்த நாடகத்தை கண்ட சிறுவர்களுக்கு மட்டுமா, இந்நாவலை படித்த சிறுவர்களுக்கும் தான். பின்னர் பூங்குடிக்கு மாலா வந்ததுல இருந்து சென்னைக்கு போய் பரிசு வாங்குறது வரைக்கும் உள்ள அனைத்து நிகழ்வுகளையுமே திரைப்படமா எடுக்கலான்னு கோதண்டராமர் என்பவர் கூறினார். அப்படின்னா மாலாவோட படிப்பும் நீலாவோட படிப்பும் கெட்டுவிடுமேன்னு மாலாவோட அப்பா சூரியசேகர் ராமர் ரொம்ப பயந்தார். அதற்கு கோதண்டராமர் திரைப்படத்திற்கான படப்பிடிப்பை விடுமுறை காலத்துல வச்சுக்கலாம்னு சொன்னார். ஒரு பக்கம் குழந்தைகளோட கலைத்திறன் வளர்ந்தாலும் படிப்பும் அவசியம் தானே. ஒவ்வொரு இடத்துலயும் குழந்தை கவிஞர் தன்னோட கருத்துக்களை கதையோடு கதையாக பதிவு செய்துள்ளார். இந்த திரைப்படத்திற்காக கொடுத்த ₹50,000 பூங்குடி கிராமத்துல உள்ள பள்ளியின் புனரமைப்பு பணிக்காக மாலாவும் நீலாவும் கொடுத்து விட்டாங்க. எவ்வளவு பெரிய கை மாறுது. இவ்வளவு பாராட்டுகள் குவிந்தும் மாலாவுக்கும் நீலாவுக்கும் துளி கூட கர்ப்பம் இல்லை. சோவியத் நாட்டில இருந்து நேரு பரிசுக்கான ஒரு கட்டுரை போட்டி அறிவிக்கப்பட்டது. நேருவை பற்றியோ லெனினை பற்றியோ அல்லது இருவரையும் சேர்த்தோ கட்டுரை எழுத வேண்டும். மாலா கட்டுரை எழுதினார், நீலா கட்டுரை எழுதினார், மாலா அதற்கேற்ற ஓவியங்களை வரைந்தார். கட்டுரைக்கு மட்டும்தான் பரிசு என்றாலும் அதை மெருகேற்றுவதற்காக அழகழகாக ஓவியங்களை மாலா வரைந்தார். இந்தியா முழுமைக்கும் சோவியத் நாட்டிலிருந்து நேரு பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 5 பேர். ஆனால் இப்போது இந்த எண்ணிக்கை 6 ஆனது. கட்டுரை எழுதிய நீலாவுக்கு மட்டுமல்ல, சித்திரங்கள் வரைந்த மாலாவுக்கும் பரிசு என அறிவிக்கப்பட்டது. என்ன பரிசு தெரியுமா? சோவியத் நாட்டில் உள்ள ஆர்டெக் முகாமில் 1 மாதம் தங்கியிருக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கதை என்பதற்காக கவிஞர் பொய்யாக எதுவும் கூறவில்லை. தன்னுடைய நண்பர் நாகமுத்தையா அவர்களிடமும் அவர்களது மகள் செல்வி திலகவதியிடமும் நன்றாக அறிந்த பின்னரே இதை வந்து கதையில சேர்த்திருக்காரு கவிஞர். பின்னர் ஆர்டெக் முகாம் பற்றி சில நூல்கள் எல்லாம் படிச்சதுக்கு பின்னர் தான் இந்த கதையை வந்து நாவல்ல சேர்த்திருக்காரு கவிஞர். மாலாவோட அப்பா சூரியசேகர் டாக்டர் கனகலிங்கம் ஐயாட்ட மாலாவையும் நீலாவையும் கூட்டிட்டு போறாங்க. ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல இருக்கும்ல. அதனால டாக்டர் கனகலிங்கம் ஐயா சொல்றாங்க, நம்மளுடைய நாட்டை பத்தி முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி ரஷ்ய குழந்தைகள் கேட்கும் கேள்விகளுக்கு ஏதாவது பதில் தெரியாம போனா தெரியலைன்னு சொல்லுங்க, தவறா எந்த விஷயமும் சொல்லிடாதீங்க அப்படின்னு.
இதன் மூலமா குழந்தை கவிஞர் கூற வரும் கருத்து என்னன்னா, மற்றவர்களுக்கு தவறாக எந்த விஷயமுமே சென்றடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுதான். பின்னர் டாக்டர் கனகலிங்கம் ஐயா சொல்றாங்க, ரஷ்ய குழந்தைகளுக்கு சிறு சிறு பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு போங்க, அதே மாதிரி ஆடலும் பாடலும் கூட மொழி தெரியாதவங்களை கவர்ந்துடும் அப்படின்னு. பின்னர் இவங்க ஒரு மாதம் வந்து ஆர்டெக் முகாம்ல இருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையுமே கதையிலேயே படமாக காட்டியிருக்காரு கவிஞர். அங்க ஒரு மாதம் தங்கி இருந்து பின்னர் இந்தியா திரும்புறாங்க. அங்க வந்து 6 குழந்தைகளும் வர்றாங்க. நீலா மட்டும் கண்ணில் கட்டோட வரும். அப்ப வந்து மீனாட்சி அம்மாள், நீலாவோட அம்மா மீனாட்சி அம்மாள் வந்து சொல்றாங்க, திருஷ்டி சுத்தி போடணும்னு நினைச்சேனே அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால திருஷ்டி சுத்தி போடுற நம்பிக்கைக்கும் கவிஞர் தடை விதிக்கல. நீலாவோட கண்கட்டுக்கான காரணம் என்னன்னா, விமானத்துல வந்த நடிகை ரேணுகா தேவியோட கூர்மையான நகம், அவங்களோட நகம் பட்டதுல நீலாவோட கருவிழி சேதமடைஞ்சிருச்சு. நீளமாக கூர்மையாக நகம் வச்சிருப்பவர்களுக்கு கவிஞர் விடுக்கும் எச்சரிக்கை இது. அவளுடைய கருவிழியை எடுத்துட்டு இறந்த ஒருவரோட கருவிழியை வச்சு அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. இழந்த கண் பார்வையை மீண்டும் பெற்றாள் நீலா. இருந்தா அந்த கண் பார்வை இல்லாத போது கூட நீலா ரொம்ப தன்னம்பிக்கையோட இருந்தான். ஹெலன் கெல்லர் என்ற அம்மையார் 2 கண் பார்வைகளையும் இழந்தப்ப கூட ரொம்ப தன்னம்பிக்கையோட இருந்தாங்க. அப்படி நானும் இருப்பேன்னு நீலா ரொம்ப தன்னம்பிக்கையோட இருந்தான். இவ இழந்த கண் பார்வையை மீண்டும் பெற்றுட்டா அங்க இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த நாவல் என்ற கட்டத்தை விளக்குவதற்காக குழந்தை கவிஞர் புகழ்பெற்ற கண் மருத்துவர் வேங்கடசாமி அவர்களையும் அவருடைய சகோதரி ஜி நாச்சியார் அவர்களையும் சந்திச்சு இந்த அறுவை சிகிச்சை குறித்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டுதான் இந்த கதையை நாவல்ல சேர்த்திருக்காரு கவிஞர். சிறுவர்களுக்காக கதைகள் எழுதுறோம், தவறா எந்த விஷயமும் போயிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு கவிஞர். அதனால பல விஷயங்களை ஆராய்ந்த பின்னரே எழுதியுள்ளார். மாலா வந்து பணக்கார பெண், நீலா ஒரு ஏழை பெண். ஆனா ரெண்டு பேர்ட்ட இருக்க குணமும் ஒண்ணுதான். அதனால குணம் என்பது பணத்தை பொறுத்தல்ல, மனத்தை பொறுத்து என்பதே குழந்தை கவிஞர் இந்த நாவல்ல வச்சிருக்கக்கூடிய மைய கருத்து. நாமக்கல் கவிஞரோட கூற்றுப்படி, இனிய பொருள் எளிய பதம் இணைந்தவாகி இளைஞர்களின் மணங்க வரும் கவிகள் பாடி தனிமுறையில் தமிழ்தாய்க்கு பெருமை கூட்டி தகுதிமிக்கோர் புகழ்ந்த வள்ளியப்பையாவை வணங்கி என் உரையை முடிக்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு என்னுடைய நன்றி. நன்றி மையம்மை, ரொம்ப சிறந்ததொரு அற்புதமானதொரு பேச்சினை நீங்க வழங்கி இருக்கிறீங்க இங்க. அதாவது நான் இப்படி பாக்குறேன், அழவள்ளியப்பாவினுடைய அந்த நீலா மாலா இந்த படைப்புக்கு வந்து நீங்க உயிரோட்டம் கொடுத்துருக்கீங்க. அப்படியே உயிர்ப்பிக்க பேசியிருக்கிறீங்க. ஒன்று வந்து உங்களுடைய நல்ல தமிழ் வளம், உங்களுடைய குரல் வளம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா நல்ல கதை சொல்லியாக நீங்கள் இந்த கதையை நகர்த்துறப்பவே கைதேர்ந்த ஒரு நல்ல தமிழ் திறனாய்வாளர் மாதிரி உங்களுடைய போக்கு, அந்த பேசுகின்ற போக்கு அமைந்திருந்தது. ரொம்ப சிறப்பானது உரை, நன்றி மையம்மை. இப்பொழுது உரைப்படி கருத்துரை வழங்குவதற்காக சிங்கப்பூரை சார்ந்த ஐயா ரத்ன வெங்கடேசன் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இப்படி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதுபெரும் பல மேடைகளை கண்ட பேச்சாளர்களுக்கு நிகராக அற்புதமான ஒரு கருத்துரையை, நூல் வாசிப்பினை, கருத்துறையை பேச்சாக தந்த மையமைக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உண்மையிலே அதை சொல்லணும் சொன்னா, அந்த ஏற்ற இறக்கத்தோடு சொன்ன கதை சொன்ன போக்கு, ஒவ்வொரு இடத்திலும் பாடல்கள் வருகின்ற பொழுது அதை உச்சரித்த பான்மை எங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது, உள்வாங்க முடிஞ்சது, நான் எழுதுறதுக்கு முடிஞ்சுது. அதுக்கான நிதானமான உச்சரிப்பு, அதே நேரத்தில் தொடர்பு படுத்தி பேசிய செய்தி, பிற கவிஞர் எப்படி வந்து உண்மையான செய்தியை மட்டும்தான் சொல்லுவாரு, அந்த உண்மைக்கு எதை சாட்சியா எடுத்துக்குவாருங்கிறதனுடைய பின்புலத்தையும் எடுத்து அதை படிச்சுட்டு போற போக்குல சொல்லிட்டு போகாம அந்த செய்திகளையும் எடுத்து சொன்னது ரொம்ப பாராட்டுக்குரியதாக. இந்த நீலா ஏழை சிறுமியும் மாலா பணக்கார சிறுமி, நீலா மாலா அப்படிங்கிறதுல பல இடங்கள்ல அந்த பொறாமை குணத்தினால ஏற்பட்ட விளைவு, அதை விட அந்த வெள்ளிக்கோப்பையை வைத்து அதை குடிசை வீட்டுல வைக்க முடியல, அதை கொண்டு போய் வைக்கிறதுக்கான அந்த செய்திகளை சொன்ன விதம், இன்னும் சொல்ல போனா அந்த கதைக்கு உள்ளாலே எங்களை அழைச்சிட்டு போயிட்டீங்க. நாங்க படிக்கல, ஆனா எங்களை அப்படியே கதைக்குள்ள கொண்டு போயிட்டீங்க. அதாவது குழந்தைகள் கிட்ட எந்த வேற்றுமையும் கிடையாது அப்படிங்கறத குழந்தை கவிஞர் வலியுறுத்துகின்ற செய்திய இந்த மாலா நீலா கதை வழியாக மிக அழகாக எடுத்து சொன்னது அந்த சொல் வணக்கம் வில் வணக்கம் என்கின்ற அந்த பாடல். இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி உண்மையிலேயே கொஞ்சம் மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நல்ல உச்சரிப்பு பங்கோடு கூடிய நல்ல செய்திகள். அந்த அன்னம் வாத்து, இது ரெண்டும் அன்னம் இருக்குதான்னு தெரியாது, ஆனா வாத்து எல்லாரும் பார்த்துருக்கிறாங்க. அப்ப கவிஞர் வாத்தை வச்சுதான் சொல்லுவார், அன்னத்தை வச்சு சொல்ல மாட்டேன்னு, உள்ளதை வச்சு பேசக்கூடியவர் கவிஞரால வாத்தை வச்சுதான் பேசினார் என்று ஒரு சப்போர்ட்டிவா சொன்ன அந்த செய்தி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாட்டு சொன்னீங்க, யானை தோல் வந்து என்னவாகும், மாட்டுத்தோல் மேலமாகும், ஆட்டுத்தோல் அதாவது
உள்ளனா அது அது மாதிரி ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்து கடைசியில் செத்த மனிதன் உடலிலே செய்வது என்ன? நல்ல கேள்வி. செத்த மனிதர் உடல் உடல் தோல்ல என்ன செய்ய முடியும்? அந்த கவிஞர் கேட்ட அந்த பாடல்கள் அப்படியே சொன்னது ரொம்ப ரொம்ப ஆழமாக மனிதர் பதிதா இருந்தது. இந்த முரளி திருடன் என்பதும் அவனை திருத்துகின்ற பொன்னி என்கின்ற காட்சியும், இந்த பொன்னி வந்து கடைசியில் திருந்தி விட்டான் அப்படி சொல்லும் பொழுது, பிறகு மேடையிலிருந்து வருகின்ற அந்த வில்லத்தனமான ஆள் வர்ற அந்த செய்திகள், ஆக சிறுவர் உலகமே 13 மொழிகளில் வெளியாக, சிறுவர் உலகம் என்கின்ற அந்த கதை 13 மொழிகளில் வெளியாக இருக்கின்ற செய்தியும், அதை திரைப்படமாக எடுக்க முயற்சி பண்ண பொழுது அது ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைகளுக்கு எப்படி சிந்திச்சிருக்காரு, அந்த குழந்தைகளுக்கு பள்ளி பாடங்கள் பாடங்கள் கெட்டு போயிடுமே அப்படிங்கிறதுனால என்ன செய்யலாம்னு யோசிச்ச போது, பள்ளி விடுமுறைகளில் படப்பிடிப்பு வைத்துக் கொள்ளலாம் என்பதும், அதற்கான தொகையை கொடுத்து அந்த தொகையை வந்து அந்த ஊருக்காக பயன்படுத்திக்கிறது, இதையெல்லாம் குழந்தை கல்வியை சிந்தித்து ஒரு நாவலை படைத்திருக்கிறார். அந்த நாவலை இன்னைக்கு வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்தது மிக நேர்த்தியாகவும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. சோவியத் நாட்டினுடைய அந்த கட்டுரைக்கான பரிசு, அந்த கட்டுரை நீலா பெற்ற அந்த செய்திகள், இவைகள் எல்லாம் ஒரு கோர்வையா நீங்க சொன்ன பொழுது ஒரு நல்ல நாவலை படிக்காமலேயே உள்வாங்குவதற்கு வாய்ப்பளித்ததாக இருந்தது. உண்மையிலேயே துவக்கத்தில் அருள்மொழி மேடம் சொன்ன பொழுது ஒரு நல்ல பேச்சாளராக ஒருவர் 10 வகுப்பிலே இருக்கிற ஒரு மாணவின் சொன்னாங்க, அதற்கு மேல நான் சொல்லணும்னு சொன்னா மிகச்சிறந்த மேடை பேச்சாளி போல தன்னை லாவகமாக வாங்கித்துக் கொண்டு இவ்வளவு அழகாக ஒரு கதையை நேர்த்தியாக சொன்னீங்க. நாமக்கல் கவிஞருடைய பாடலோடு கொண்டு முடித்தது ரொம்ப நிறைவாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நாளைக்கு தமிழ் மேடையிலேயே சிறந்து கொண்டு இருக்கும் என்பதற்கு நீங்கள் சாட்சி. நிறைய இது போன்ற இளைஞர்கள் வர வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு ஏதோ ஒரு ஒரு நாவலை படிச்சா அதை வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லாம அதை உள்வாங்கி ரொம்ப லாவகமாகவும் நயமாகவும் மேன்மைப்படுத்தியும் சொல்ல ஏற்ற இறக்கத்தோடு எங்க கதை சொல்லி ஒரு கதை சொல்லிக்கு இருக்க வேண்டிய அத்துணை இயல்பு உங்களுக்கு இருந்தது. வாழ்த்தும் பாராட்டும் உள்ள அன்போடும் நாங்கள் வாழ்த்துறோம். தொடர்ந்து நீங்க பயணிக்கணும், தமிழ்ல நிறைய சாதிக்கணும், குழந்தை கவிஞர் போல கவிதை எழுதணும், நாவல் எழுதணும், இதெல்லாம் முயற்சி பண்ணுங்க, எல்லாம் உங்களுக்கு கைவரப்பெறும், இறைவன் அருள்வான் என்ற நல்ல வாழ்த்தினை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரியில எல்லாம் தரமான நிகழ்ச்சிகளாக, திங்களும் சரி வியாழனும் சரி தரமுறை நிகழ்ச்சிகளாக தந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், குறிப்பா பேராசிரியர் அருள்மொழி, பேராசிரியர் சாந்தி, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தையும், தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மொழி கோவிந்தராஜ், ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கெல்லாம், ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கெல்லாம் நன்றியும் தெரிவித்து தொடர்ந்து பயணிப்போம். நிறைய நல்ல செய்திகளை கேட்டு மகிழ்வோம். வாழ்க தமிழ் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைவாக இந்த நிகழ்வினுடைய நன்றி உரையை வழங்க தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 124 பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். நிகழ்விலே தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்விலே காரைக்குடி அழகப்பா பதின்ம மேல்நிலைப் பள்ளியின் 10 வகுப்பு மாணவி அழ.ம அவர்கள் குழந்தை கவிஞர் அழ.வள்ளியப்பா எழுதிய நீலா மாலா என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். உண்மையில் சிவகாசியில் 2 நாட்களாக மாலை பொழுதிலிருந்து இரவு வரைக்கும் மழை, இன்று மழை இல்லை. ஏனென்று சிந்தித்து பார்த்தோமென்றால் மெய்யம்மையுடைய சொல்மழையை கேட்கவே மேகமும் காத்திருக்கிறது என்றே கருத தோன்றுகின்றது. அந்த வகையில் ஒரு சிறந்த கதை சொல்லியாக மாறி நாவலினுடைய கதை, தற்கால நிகழ்வு, மேற்கோள் நூல்கள் என்று திறனாய்வு அடிப்படையில் ஒரு 10 மாணவி பேசியது உண்மையில் மெய் சேர்த்தது என்றே கூற வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகளில் மக்கள் மனதில் கோலோச்சிய ஒரு நாவலினுடைய கதை சுருக்கத்தை ரொம்ப தெளிவாக எடுத்துரைத்தார். ஏழை பணக்காரன், வேற்றுமை ஏற்ற உலகம், ஒட்டு கேட்க கூடாது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, வேறுபாடற்ற சிறுவர் உலகம் என்று சட்டமுறைப்படி கால வகைப்படி பொருத்தி காட்டிய விதம் மிகவும் அருமையாக இருந்தது. காதற்ற ஊசியும் வாராது தான் கடைவழிக்கே என்ற பட்டினத்தாருடைய பாடல் வரிகளை மக்கள் மனதிலும் மாணவராகிய குழந்தைகள் மனதிலும் விதைக்க வேண்டும் என்பதற்காகவே மனித உடலின் இழிநிலையை பாடலாக பாடியவர் என்ற கருத்தினை முன்மொழிந்து பேசிய மாணவிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சவுந்தரபாண்டியன் ஐயா, ஆறுமுகசாமி ஐயா, கோவிந்தராஜ் ஐயா, தேவி நாச்சியப்பன் அம்மா அவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கு நன்றி. பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.